அப்புறம் அந்த கொலஸ்ட்ராலுக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கொலஸ்ட்ரால் இப்போது வந்து கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரெஸ்னால் தான் கொலஸ்ட்ரால் வருது, அதனால் வந்து வெயிட் கூடுறாங்க, அதை குறைக்கிறதுக்கு சாப்பிடாமல் இருக்காங்க, அதனால் வந்து சில நோய்கள் வந்து அதிகமாகுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் சொல்லுங்கள். கொலஸ்ட்ரால் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வர்ற கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபுட்டு ஹேபிட்ஸ்னால் வரக்கூடிய கொலஸ்ட்ரால் ஆமாம், இப்போ இருக்குது. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. ஐட்டம்ஸ் நிறையா நான்வெஜ் நான்வெஜ் எடுத்துக்குவாங்க. நான்வெஜ் எடுத்துக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, ஓ கோகோ கோலா, ஸ்பைட்டு, தம்ஸ்அப், இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கூடவே சாப்பிடும்போது எடுத்துக்கிறதுனால ஃபேட் கண்டென்ட்ஸ் வந்து ஜீரணம் ஆகாமல் கொழுப்பாக மாறி கொழுப்பு வந்து அப்படியே அங்கங்கே உடம்புல போய் தங்க ஆரம்பிச்சு. ஏன்னா லிவருக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகும் போது லிவரோட அதோட வேலையை வந்து கம்மியாக சப்போர்ட் கிடைக்கும் போது உடம்புல வந்து கொழுப்பு வந்து எங்கேயாவது டிஷ்யூ ஏரியாவங்களில் தங்க வச்சிடும், அது பிளட்லேயும் கலந்துடும், பிளட் வந்து திக்னஸ் ஆகிடும். இப்போ பிளட்டு திக்னஸ் ஆகி அதை மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நம்னஸ் அங்கே கை கால் மரத்து போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஒன்று ஒன்றா பாடியிலேருந்து நம்மளுக்கு வந்து சிம்டம் காமிக்க ஆகும். சிம்டம் தான் அது, வியாதி கிடையாது, சிம்டம்ஸ். சிம்டம்ஸை வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சொல்லும், ஆமாம் சொல்கிறது, அதோட பாஷை தான் அந்த நோயை வெளிப்படுத்துறது. ஆமாம், அப்போ அது வந்து சிம்டம்ஸ் மூலமாக நம்மளுக்கு உணர்த்தும், சரி இது இருக்குது கவனி. அப்போ நாம் வந்து அந்த கொழுப்பு பொருட்கள் வந்து ஆயிலில் நின்று வேகக்கூடிய பொருட்கள் ஃப்ரை பண்ணுறது, ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ரிப்பீட்டட் ஆயிலை வந்து சமைக்கக்கூடாது, சமைக்கக்கூடாது. அது மெயினாக வெளியில் வாங்குறதுனால அந்த ப்ராப்ளம் வரும், ரிப்பீட்டடாக ஆயில் யூஸ் பண்ணுறதுனால. இப்போது வந்து வர்ற ரிஃபைன்டு ஆயிலுங்களில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆயில் மிக்சிங்கில் வந்து நேச்சுரை வந்து எடுக்கிறது ரொம்ப கம்மியாக போயிட்டு அவங்க அதில் ஒவ்வொரு சத்துக்கள் சேர்க்கலான்னு சொல்லி வர்றதுனால வேக்ஸ் அதில் இருக்கிற குழப்பம் மாற்றுறதுக்கு அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. அந்த வேக்ஸே வந்து பார்க்கலாம், அந்த கொழுப்பு உள்ளே போ அந்த வேக்ஸ் உள்ளே போயே நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு நிறைய டாக்டர்ஸு சயின்டிஸ்டுங்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம பேப்பர்லாம் பார்க்குறோம். அப்போ அதை வந்து நாம் வந்து அந்த மாதிரியான ஆயில்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆமாம், செக்கில் ஆட்டக்கூடிய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் வந்து நீங்கள் செக்கில் ஆட்டக்கூடிய இதெல்லாம் இப்போ நிறைய கிடைக்குது நம்மளுக்கு, பழைய கொஞ்சம் நிறைய பழைய போய் திருப்பி நமக்கு வருது, அதை மாதிரியானதை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த கொழுப்பு சம்மந்தமான இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். எல்லாமே நேச்சர் சீட்லேருந்து எடுக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நம்ம சூழ்நிலைக்கு சீதோஷ்ண நிலையில் விளையிறதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம உடம்போட ஒத்து போயிடும். சரி சரி, அதனால் ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது உருவாக்கக்கூடியதான் நம்மளுக்கு ஒத்து வராது. சரிங்க, ஃபேட்டி லிவர் அதுன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதெல்லாம் அதை மாதிரி தான் காரணங்கள். அதனால் கொழுப்புக்கு வர்றதுக்கு சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, கொழுப்பு வந்துச்சுன்னா பூண்டு யூஸ் பண்ணுவாங்க, பூண்டு ஒரு அஞ்சு அஞ்சு பல்லு சுட்டு அதை வந்து சாப்பிடுவாங்க. அது இருக்கலாம், இல்லைன்னா இப்போ அது சின்ன சின்னதாக நறுக்கிட்டு வாயில் போட்டு வெது வெது பண்ண தண்ணியோ பாலை குடிக்கும் போது. ஆனால் தினம் வந்து எத்தனை பல் பூண்டு எடுத்துக்கலாம்? அஞ்சு எடுத்துக்கலாம், அதிகமாக அதிகபட்சம் அஞ்சு பல். ஆனால் வெண்ணு சாப்பிட்ற ரொம்ப காரமாக இருக்கும், காரமாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஓ, அது அது மாதிரி இருக்கிறதுனால தான் வாயில் போட்டு அப்படியே முழுங்குற மாதிரி போய் சின்ன சின்னதாக. இது எப்படி வெறும் வயிற்றுல சாப்பிடணுமா இல்லை? வறுமையில சாப்பிட்டா நல்ல எஃபெக்ட், இல்லைன்னா ரெண்டு ஃபுட்டுக்கு நடுப்பான டைம். ஆனால் பூண்டு எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நல்லது, நல்லதுங்க. அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு அதில் அதனுடைய அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வந்து. இது தவிர வேற என்ன எடுத்துக்கலாம்? கொழுப்பு அதாவது கொழுத்து கொழுப்பு அதிகமாச்சுன்னா ஒரு ஒரு பழமொழி சொல்லுவோம், கொழுத்தவனுக்கு வந்து கீரைத்தண்டு, 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 கீரைத்தண்டு வந்து நாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா கொழுப்பை அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்ஸ் வந்து நம்மளோட கொழுப்பு உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை வந்து வெளியேற்றும் கீரை. அப்போ அது அதனால தான் கொழுத்தவனுக்கு வந்து இளைச்சவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு வந்து கொள்ளுன்னுவாங்க. கீரை வகைகளில் கீரை தண்டு வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்கும். கொள்ளு வச்சு கொள்ளு சூப்பு வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசம் வச்சு சாப்பிட்லாம் கொள்ளுல. ஆமாம், அதுவும் வந்து கொழுப்பு குறைக்கக்கூடியது, அந்த ஹீட் இருக்கிறதுனால உடம்பும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதுவும் கொழுப்பை வந்து கரைக்கும், கரைக்கும், கரைச்சிடும். அந்த எலுமிச்சம்பழம் ஒன்று சொல்லியிருந்தீங்களே? ஆமாம், எலுமிச்சம்பழம்ன்றது எலுமிச்சம்பழம் தோல் சார், தோலுங்க. அதை வந்து இப்போ இது அரை சின்ன பழமாக இருந்தால் அரை பழம் நல்லா புளிச்சிட்டு அந்த தோலை சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு அதையும் பொடி பொடியாக வெட்டி ஒரு டம்ளர் தண்ணி
இடையில் அதில் அரை டம்ளராக வைக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு அதே நல்லா வடிகட்டி அரை கப்பை வருதுன்னா அரை கப்பை வந்து ரெண்டு வேளையில் சாப்பிட்ற மாதிரி தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுன்னா அது டீடாக்ஸ் செய்வேன். தேவையில்லாத உப்புகள் அது இதுன்னு இதெல்லாம் உடம்புல சேர்ந்துருக்குறதோ அதை வந்து கிளியர் பண்ணி உடம்பை வந்து கொழுப்பு போகும். தேவையில்லாத உப்பு வகைகள் கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறதையும் வெளியேற்றுறதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். அப்போது அதில் கொழுப்பும் கரையும், கொழுப்பும் கரைஞ்சிடும். கொழுப்பும் யூரினல் பிளாக்கேஜிலெலாம் இருக்கக்கூடிய உப்பு வகைகளையும் வந்து விலைக்கு கொண்டு போயிடும். தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், வித்தியாசம் தெரியும். ஒரு 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 வாரத்துலேயே வந்து நல்ல வித்தியாசமாக உடம்பு வந்து உணர முடியும். நம்மளது கழிவுகள் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும்போது நம்ம அந்த எங்களுக்குன்ற ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு தெரியும். அது வந்து எலுமிச்சம்பழத்துக்கும் இஞ்சிக்கும் அந்த எங்களுக்குன்னு ஒரு டைட்டில் போட்டு இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க. நீங்கள் அதான் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் லேடிஸ் வந்து வீட்டு வேலை இல்லைன்னா ஆஃபீஸ் வேலை அப்படின்னுலாம் இருக்கிறவங்க அவங்கள கவனிச்சிக்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ அதனாலேயே நிறைய பேர் என்னன்னா இப்பெல்லாம் 40 வயசுலேயே வந்துட்டு ஒன்றும் இது முடியல, படியேற முடியல, மூச்சு வாங்குதுன்றாங்க. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 70-80 நல்லா வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. காரணம் வந்து அவங்களோட உணவு தாங்க, அவங்க உணவு டைமுக்கு சாப்பிட்றது. அந்த உணவு முறை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். உணவு முறை வந்து காலையில் டிஃபன் வந்து 9 மணிக்கு உள்ளால சாப்பிட்ருந்தோம், கண்டிப்பாக டிஃபன் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும். ஆமாம், ஏன்னா நைட்டு சாப்பிட்ட பிறகு இடைவெளி அதிகம், கேப்பு வந்து நிறைய இருக்கிறதுனால காலை உணவு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதை வந்து சொல்லுவாங்க ராஜா மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்வாங்க காலையில். ஆமாம், அதாவது சத்துள்ள ஆகாரம், ராஜா மாதிரி சாப்பிட்ணும்னு சொல்கிறது சத்துள்ள ஆகாரம் வந்து சாப்பிட்ணுன்றது அதோட மீனிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க சிந்தர்களும் முன்னோர்கள்லாம். ஆனால் நம்ம காலையில் டிஃபனை வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடணும், அது 9 மணிக்கு முன்னால் சாப்பிடணும். அது வந்து நம்மளோட டைஜஷன் டைம் அந்த பாடியோட கிளாக் அது மாதிரி வேலை செய்கிறதுனால அந்த டைமுக்குள்ளே சாப்பிடும்போது நல்லா ஜீரணம் ஆகும். மதிய சாப்பாடு வந்து 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிடணும். மதிய உணவு மதிய 2 மணிக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகும், அண்ட் டைஜஷன் வந்து கரெக்டாக 2 மணி மேலே சாப்பிடும்போது டைஜஷன் பவர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த 2 மணிக்குள்ளே சாப்பிட சொல்கிறதே அதுதான். ஈவினிங் வந்து 2 டைம் இருக்குதுங்க, 6 மணிக்கு வந்து சூரிய உதயம் மறையிறதுக்குள்ளே, சூரிய மறையிறதுக்குள்ளே சாப்பிட்றது ஒரு பழக்கம் இருக்குது, அது வந்து நல்ல கரெக்டான டைமு. அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து 8-8.5 மணிக்குள்ளால் கண்டிப்பாக சாப்பிட்றோம். சாப்பிட்டாச்சுன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து தான் தூங்கணும். அப்போ மினிமம் 1 ஹவராவது சாப்பிட்டு டைம் கேப் கொடுத்து தான் தூங்கணும். அப்போ வந்து டைஜஷனுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஆரோக்கியம் வந்து நல்லா வந்து இருக்கும். நேரம் தவறாமைன்றது வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும். இல்லை இப்போ எல்லாரும் சீரியல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு 10:30 மணிக்கெலாம் படுத்துடுறாங்க. சீரியல் பார்க்கறதுனால வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க அதிகமாகுது, மன அழுத்தம் வந்து அதிகமாகும் உருவாகுது. யாரெல்லாம் வந்து சீரியல் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் கண்டிப்பாக உருவாகும். அது இன்னொன்று சீரியல் பார்த்துக்கினே வர சாப்பிட்றாங்க. அது வந்து எப்படின்னா அந்த பழக்கம் நான் வந்து இப்போ ஒரு பிராணிகுலர் பிராணிகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ வந்து அது வந்து சக்ராஸ் ஆக்டிவேஷன்ஸ்னு ஒன்று பிராணிகுலிங்கில் ஒரு சத்தம் இருக்குது. இப்போ அது எப்படின்னா பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது நம்ம மனநிலையில் வந்து அங்கே சீரியலில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அந்த வார்த்தைகள் இதெல்லாம் நம்மளையும் பாதிக்கும் மைண்டு. அப்போ அந்த அந்த பாதிப்புகளோடு இந்த உணவை சாப்பிடும்போது அந்த உணவு வந்து நல்ல ஒரு சத்தான உணவாக வந்து வராதுன்றது தான் பொதுவாக எல்லாருமே சொல்கிறது. அது உண்மையும் கூட ப்ராக்டிக்கலாக தெரியும். என்ன தான் சத்துணவு வச்சு சாப்பிட்டா கூட சத்தாக சாப்பிடணும் நினச்சா கூட நம்மளே வந்து தெரியாமல் நம்ம ஒரு ஆன்டிபாடியை வந்து உடம்புக்குள்ளே கொண்டு போகிறோம். அதுக்காக வேண்டி சாப்பிடும்போது இந்த சீரியல் பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு ஃபோனில் வந்து நல்லா செய்தியும் வரலாம் கெட்ட செய்தியும் வரலாம். அந்த டைம் தான் அவங்களுக்கு நேரம் இருக்கிறதுனால அதை வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபோன் பேசுறது பார்க்குறது. நம்ம வந்து இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் கிடையாது. அதுக்கு அது 20-30 வருஷத்துக்கு பிறகு தான் நாம் வந்து டிவி வந்ததும் இந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேற சாப்பிடுவாங்க. ஆமாம், அப்போ ஒன்றா சேர்ந்து இப்போ சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிட்ணுவாங்க, பேசிக்கிட்டே சாப்பிடாது. பேசிட்டு சாப்பிட்னா அந்த சாதம் போய்
நாசில்லங்கையா அடைஞ்சிச்சுன்னா அது சுவாச பிரச்சனைகள் உருவாகுன்றதுக்கு தான் பேசாமல் சாப்பிடணும், சாப்பிடும்போது பேசக்கூடாது, மென்று சாப்பிடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நல்ல வழிமுறைகள். அதை முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, தாத்தா பாட்டிங்களும் நம்ம முந்தின தலைமுறைகளும் எல்லாருக்கும் அப்பா அம்மா கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசரமாக சாப்பிடாது, மென்று சாப்பிடணும். அப்போது வந்து நல்லா டைஜஷனுக்கும் நல்லா கிடைக்கும். உமிழ்நீர் வந்து அந்த மென்று சாப்பிடும்போது உமிழ்நீர் சேர்ந்து போகும். சரிங்க, சேர்ந்து போகிறதுனால வந்து டைஜஷன் பிரச்சனை வந்து இல்லாமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். எல்லா உணவுமே நல்லா கரெக்டாக வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு சத்துக்கள் வந்து உடம்புக்கு கிடைக்கும். டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் டிவி சீரியலில் போகிறதுனாலே தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வேறு இருக்குது, தலைவலி இருக்குது, கோபங்கள் வந்து அதிகமாக ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை வந்து கூட பெருசாக அதுவும் அது இது சீரியல்னால வரக்கூடிய ஒரு இது. அதுவும் சீரியல் நல்ல விஷயம்னு எதுவுமே சொல்கிறது இல்லை, எல்லாம் சண்டை போடுறது. அது ஒரு குறிப்பிட்ட டிவிகள்லாம் அதே தான் வந்து எப்படி கோல் முட்டலாம், யாரை கெடுக்கலாம், எதை எப்படி பண்ணலாம், அதுக்குள்ள வழிமுறைகள் என்னன்னு போட்டு காமிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அதை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. எடுத்துக்கூடாது, அது எடுத்துக்காமல் இருந்த அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்கன்னு இந்த காதில் வாங்கி காதில் விடணும்னு பார்க்குறதே வந்து நம்ம மைண்டில் வந்து நிறுத்தக்கூடாது. ஏதோ வழிபோக்கையில் பார்த்த மாதிரி போயிட்டு இருந்தோம்னா அது பிரெயினில் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. உடன்பாடு இல்லாமல் பார்க்கணும், அதில் வந்து இன்வால்மெண்ட்டோட பார்க்குறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இன்வால்மெண்ட் இல்லாமல் பார்த்துட்டு ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ, இதோட முடிச்சு சீரியல் நிற்குது நாளைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக மைண்டு இதெல்லாம் கொடுக்கும்போதே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கூட அதுவும் கூட சேர்ந்துக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா நைட்டு தூக்கம் கூட கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டு போகுது, தூக்கம் கெட்டு போயிடும். நிறைய பேர் நைட்டில் தூக்கம் வரல அப்படின்றாங்க டாக்டர், அதுக்கு என்ன பண்ணலாம்? தூங்குறதுக்கு வந்து 11 மணிக்கு 10 மணிக்கு மணி தூங்கிடுங்க. அது வந்து 10 மணிக்கெல்லாம் படுத்தாச்சுன்னா நல்லா சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் கழித்து தூங்குற மாதிரியாவது படுத்துக்கணும். இல்லைன்னா ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயாவது ஒரு நடைப்பழக்கத்தை உருவாக்கிட்டு வந்து படுத்துக்கணும். அது மாதிரி தூங்குறதுக்கு முன்ன ஒரு மணி நேரத்துக்கு முன்னே செல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இந்த பழக்கத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிடுச்சுன்னா தூக்கத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இல்லை இப்போ வயசானவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்றாங்களா? வயசானவங்களுக்கு தூக்கம் வரலன்னா அவங்களோட உடல் உபாதைகள் இருக்கலாம், இருக்கிறதுனால தூக்கம் வராமல் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை வந்து யோசிச்சு ஆலோசனை ரிப்பீட்டட் திங்கிங். இப்போ அதே மாதிரி அவங்க வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போதும் அவங்களோட தூக்கம் வந்து கெட்டு போகுது. அதை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தூங்கும்போது தூங்குறதுன்னு ஒரு முறைகளை சித்தர்களும் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. நல்லா படுத்துக்கிட்டு கால நல்லா இது பண்ணிட்டு அவங்க தெய்வங்களை நம்ம இஷ்ட தெய்வங்களை வேண்டி நன்றி சொல்லணும். சரிங்க, நன்றி சொல்லிட்டு பகல்ல எல்லாம் என்ன சப்போர்ட் கிடைச்சி இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்ஸ் மனசில் கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு தூங்குற பழக்கத்தை தூங்கும்போதே எனக்கு நல்ல தூக்கம் வரணும், காலையில் 5 மணிக்கு எழுந்திக்கணும், ஆரோக்கியமாக எழுந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மைண்டில் கொடுத்துட்டு தூங்கினோம்னா தூக்கம் வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பிரீத்து வந்து படுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு ஒரு 5-7 மூச்சு நல்ல லாங் பிரீத்து அப்படியே எடுத்து மெதுவாக விட்டுட்டு அப்படியே இடது கை பக்கமாக சாஞ்சு போய் படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும், தூக்கம் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே மாதிரி வியாதியஸ்தர் படுக்கும்போது தெற்கு பக்கம் தலை தெற்கு பகுதியில் தான் தலையை வச்சு படுக்கணும். படிக்கிற குழந்தைங்க, கல்வி சம்பந்தமான இதில் இருக்கிறவங்க அவங்களை வந்து கிழக்கு பக்கம் வந்து தலை வச்சு படுக்கணும். அது வந்து நல்ல ஆரோக்கியத்துக்கு உள்ளது. அந்த ரேடியேஷன் நேச்சுரல் நம்மளோட அந்த ரேடியேஷன் வந்து உடம்புக்கு வந்து அது மாதிரி கிடைக்கும்போது தூக்கம் வந்து தூக்கம் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், தூக்கம் நல்லா முக்கியமானது. தூக்கத்தில் முக்கியமானதில் கூட இப்போ இன்றைக்கி வேலை நிமித்தமாக எல்லோரும் 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு படுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே லிவரு கேல்பிளேட்டர் வந்து பாதிக்கப்படுது. பாதிக்கப்படுறதுனாலே அவங்களுக்கு அதனால் டைஜஷன் பிரச்சனை வருது, லிவர் ஃபேட்டி லிவர் இல்லை லிவர் சுருங்கி போகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வருது. இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கில் இருக்கிறவங்கள அதை அவாய்ட் பண்ண முடியணும்னா அவங்க வந்து டே டைமில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். ஆமாம், கண்டினியூஸ் ஒர்க் பண்ணணும். ஏதாவது அந்த ஹீட் பேலன்சிங் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே வரணும். உடம்புல வந்து அதிகமான சூடு தங்காத அளவுக்கு நம்ம பேலன்ஸ் ஃபுட்டு எடுத்துக்கணும்.
பழக்க வழக்கங்களையும் அது மாதிரி எடுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சுன்னா அவங்க அது ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நல்ல லேடிஸ் வந்து மதியானம் தூங்குறாங்களா, மதியம் டைமில் அது வந்து எவ்வளோ நேரம் தூங்கலாம் இல்லை தூங்காமல் இருக்கணுமா? மத்தியானம் வந்து தூங்குறது வந்து என்னோட சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிச்சு போட்டு மாதிரி ரெண்டு மணி நேரம்லாம் தூங்குறவங்களாம் இருக்காங்க. என்னோட அனுபவத்தில் வந்து மத்தியானம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். அது வந்து ஒரு 45 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். தூங்கக்கூடாது, துயிலணும், தூங்காமல் தூங்கணும். சரி சரிங்க. ரொம்ப வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொரட்டை கொடுத்து தூங்குற அளவு இல்லைன்னா நல்ல டீப் ஸ்லீப்பிங்கிலே போயிடுச்சுன்னா வந்து உடம்புல வந்து அசதி இருக்கும். அது அது கூட தூங்க சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போய் படுத்துக்கணும். ஒரு ஒரு மணிலேருந்து ஒரு மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா 1:30 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 2:30 மணிக்கு கொஞ்சம் நேரம் 2:30 ஒரு 3 மணி 3:30 மணி வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் தான் எடுக்கணும். என்ன வேலைக்கு அடுத்த வேலைக்கு ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்து உடம்பு வந்து சப்போர்ட் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி அது மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்பைன் வந்து நேராக படுத்துக்கிற மாதிரி படுக்கும்போது எப்போவுமே வந்து இடது பக்கம் சாயவாப்படுகிறது வந்து அதாவது டைஜஷனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடைக்கும். சரி கிடைக்கும். அதுக்கு தான் இந்த இடது பக்கம் சாயவாப்படுகிறது. ஏன்னா நம்ம ரைட் சைடில் தான் லிவர் பிளாட்டர் இருக்குது. அது லிவர்லேருந்து நிறைய என்சைம்ஸ் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிது. இப்போ அதனால் இடது பக்கம் சாய்வாப்படுக்கும் போது அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறது வந்து சயின்டிஃபிக் முன்னோர்கள்லாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த வாக்குகள்லாம் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. அது மாதிரி பண்ணால் மற்றவங்களுக்கு நல்ல பயன் இருக்கும். இது இது அனுபவ வைத்தியம் தான். நம்ம சொல்கிறது அனுபவ வைத்தியம்னு சொன்னால் கூட முன்னோர்கள் வந்து ஆராய்ச்சி அவங்களோட அனுபவத்தில் தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க, எழுதியும் வச்சுருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. நானும் சொல்லி கொடுத்தோம், நிறைய பேருக்கு அது மாதிரி நல்லா சப்போர்ட் கிடைக்குது. ஓகே ஓகே. கேட்டிங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டீங்க. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு தலைவலி, இப்போ தலைவலிக்கு தலைவலிக்குதுன்னா அக்குப்ரெஷர் அப்படின்றது பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே பண்ணணும். உட்கார்ந்த இடத்துலேருந்தே பண்ணுற மாதிரி இந்த பெருவரில் எடுத்துக்கோங்க. பெருவரில் எடுத்துகிட்டு இப்போ தலைவலி இருக்குது அப்படின்னாலே இந்த பகுதியை உள்ள உச்சந்தேலையில் வந்து வலி அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த பகுதியை வந்து அழுத்தம் கொடுக்குறோம். இந்த பகுதியை அழுத்தம் கொடுத்து கொடுக்க கொடுக்க அந்த தலைவலியோட வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். டெம்பரரி ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாம் போடாமலே கிடைக்கும். அதே மாதிரி சைடு வந்து வருது அப்படின்னா இந்த இந்த இரண்டு பகுதியையும் இப்படியே ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ்ஸிங் அதாவது அழுத்தம் லைட்டாக அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த சைடு தலைவலியெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும். பின்னாடி தலைவலி வரும் அக்குப்பட்டியில் ஏரியாவில், அதுக்கு வந்து இந்த ஏரியாவை கொடுத்துக்கலாம் அழுத்தம். சரி. பின்னாடி பின்பக்கம் பின்பக்கத்துக்கு அப்புறம் முன்பக்கத்துக்கு இந்த இந்த பகுதியை வந்து இப்படி அழுத்தம் கொடுக்குறோம். அது டோட்டலாக தலைவலி வரும்போது இந்த பெருவரில் இந்த ஃபஸ்ட்டு ரேகைக்கு இந்த நகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை கீழேயும் மேலேயும் மேலேயெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தலைவலி வந்து சரியாக வந்து கொஞ்சம் மாத்திரை போடாமே சரி பண்ணிக்கலாம். மாத்திரை போடாமலே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அது கூட எல்லை ஃபோர்னு நாங்கள் சொல்லுவோம். எங்கள் லாங்குவேஜில் இந்த விரல ஒரு கட்ட விரலை வச்சுட்டு இந்த பேர் பண்ணும்போது இந்த பகுதியிலையும் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ஃபேஷியல் ஏரியாவில் ஃப்ரண்டல் ஏரியாவில் வரக்கூடிய இது தலை அந்த இதுக்கும் சப்போர்ட் கிடைக்கும் போது தலைவலி அப்படியே இங்கே காம் ஆகும். காம் ஆகும். கான்ஸ்டிபேஷன் நிறைய இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஈசி வழி தம்பு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஏதாவது உதடுக்கும் இந்த இதுக்கு நடுப்பில் இந்த இடத்துல அப்படி இப்படி இப்படி ஒரு பத்து தடவை இந்த பூங்கை பத்து தடவை இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டிங்கனாலே கான்ஸ்டிபேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்க. அவசரமாக உள்ள இதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தலைவலி அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் வந்து நம்மளே வந்து ப்ராக்டிக்கலாக கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு நிரந்தரமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அதனால் வருது அப்படின்றது தொடர்ந்து வந்தால் டாக்டர் பார்க்கணும்.
இது மாதிரி பண்ணும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதை வந்து பயன்படுத்துவது அந்த நேரத்துக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டே வந்துடலாம். சரிங்க சரிங்க. அப்புறம் இந்த கழுத்து வலி உட்காந்துட்டு சிஸ்டமில் உட்காந்து பார்க்குறது நல்லா வருது, ஷோல்டர் பெயின் அந்த டைமுக்கு ஏதாவது? அதாவது தலைவலி அதோ கழுத்து வலி எல்லாம் வந்து நம்ம சீட்டிங் பொசிஷன் வந்து சரியில்லாதனால தாங்க நிறைய பிரச்சனைகள் வரும். சரிங்க சரிங்க. சேரில் உட்காந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக உட்காரணுங்க. ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த கழுத்து வலி ஷோல்டர் பெயின் எல்லாம் வர்றது வந்து அவாய்ட் ஆகும். சீட்டிங் பொசிஷன் சரியில்லாமல் இப்படி சேராக உட்காந்துக்கிட்டு இப்படி சேராக உட்காருறது, வளைவாக உட்காருறது, அதை மாதிரி இருக்கும்போது என்னாகனா நம்ம ஸ்பைன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அலைன்மெண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது தான் இந்த கழுத்து வலி பிரச்சனைகள் எல்லாம் வர்றது. ஒரு சிலர் தலையணம் வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சு படுப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதை மாதிரி வச்சுட்டு வர சாய்வாக உட்காந்து படம் சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது, சில்லு பார்க்குற பழக்கங்கள்லாம் கம்ஃபர்டபுள் தான், கம்ஃபர்டபுளாக வந்து அந்த நேரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஆனால் அதே நேரம் அது வந்து உடம்புக்கு வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது. சரிங்க. அது டே பை டே வந்து அதிகமாக ஆகும்போது என்னென்னா சர்விக்கல் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் லோ ஹிப் ஏரியா பெயின் இதெல்லாம் வந்து வருது. இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில இப்போ கழுத்து வலிக்குது அப்படின்னு, இல்லை ஷோல்டர் வலிக்குது, இப்போ வலது ஷோல்டர் வலிக்குதுன்னா என்ன பண்ணலாம், இடது கையாக காதுக்கு நேரம் இப்படி தூக்கிட்டா போதும். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இந்த வலி கொஞ்சம் கம்மியாகும், ரிலீஃப் ஆகிடும். அது மாதிரி இடது தோணும் வலது தோல் கை காலை ஒட்டி வலது கையை தூக்கி கொஞ்சம் நேரம் இது பண்ணிங்கன்னா இந்த வலிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக டெம்பரரி வந்து கிடைக்கும். அடிக்கடி பண்ணி வரும்போது கொஞ்சம் ரிலீஃப் வந்து வர்றது பிரச்சனை இருக்குது. இது நரம்பு பிரச்சனைனாலே இல்லைன்னா மசில் ப்ராப்ளம், டெண்டன்ஸ் ப்ராப்ளத்தினால வருதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அதாவது நம்ம ப்ராக்டிக்கல் நடைமுறையில் வந்து சிட்டிங் பொசிஷன்ஸில் வந்து சரியில்லாமல் வராமல் வர்றதுக்கு இதை மாதிரி எல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணும்போது சரியாக போயிடும். இப்போ கழுத்து வலி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அக்யூபஞ்சர் அக்யூப்ரெஷர் ரெண்டுத்துலேயும்? ரெண்டுலேயும் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கு இருக்கு இருக்கு. சர்வீஸ் ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து எடுத்து பண்ணிட்டு வரும்போது கம்மியாகுது, கம்மியாகுது. சரிங்க சரிங்க. ஒரு மீட்டிங்கில் நான் போயிருந்த போது சொன்னாங்க இப்போ எல்லாமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இலவசத்தை வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க மக்கள். அதே மாதிரி மெடிக்கலில் அனாசின் போட்டாச்சுன்னா தலைவலி போயிடும், ஆனால் கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு சைட் எஃபெக்ட். ஆமாம், அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். சரிங்க. அதனால் இயற்கை வைத்தியத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த செமினாரில் ஒரு சிலர் பேசும்போது கருத்துக்களை சொன்னாங்க. அது நடைமுறையை பார்க்கும்போது அது உண்மையான, அதை உடனடியாக போகிறதுக்கு நாம் எதா வந்து அவாய்ட் பண்ணணுன்றதை நினைக்க மாட்டேன். டிவி ரொம்ப நேரம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து கண்ணை பார்த்துட்டு இருக்கோம், அதோட ரேடியேஷன் பவர் இருக்குது. அதை நம்ம பத்து ரூமுக்குள்ள பக்கத்தில் இருந்து பார்க்குறோம், அந்த ரேடியேஷன் பவரை வந்து கண்ணு வந்து அப்சர்வ் பண்ணுது. அதான் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்ணாடி போட வேண்டிய பிரச்சனைகள் வந்து நிறைய உருவாகுது. இப்போ கண்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. கண்களுக்கு வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க பசங்க ஆன்லைன் கிளாஸு. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா கண் வந்து அழுத்தம் அதிகமாகுதுன்னா ஐ ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஐ ரொட்டேஷன் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் வந்து கொடுக்கும்போது அந்த பிடிப்பு வந்து அந்த கொஞ்சம் வந்து ரிலீஃப் கிடைச்சிடும். இப்போ யாருமே கம்ப்யூட்டரில் வந்து அதிகமாக வேலை ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க வந்து அது மாதிரி பயிற்சி பண்ணணும். எப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்களுக்கு கண் அழுத்தமாக தெரியுது இல்லை அப்படின்றதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம், ஒன்றும் அதிக நேரம் தேவையில்லை. கொஞ்சம் அதிக அந்த கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஐ ரொட்டேஷன் அப்படி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் கொடுத்துருக்கணும் அப்படி மூடிட்டு கையை அப்படி அது வச்சு எடுத்தோம்னாலே அந்த அழுத்தம் வந்து கம்மியாகிடும், கம்மியாகிடும். அப்புறம் கண் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், ஃப்ரீனஸ் இருக்கும். நல்லா குளிர்ச்சியான தண்ணி கண்ணில் வச்சுக்கலாம், தண்ணியை அப்புறம் துணியில் வச்சு அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளரிக்காய் கட் பண்ணி கண்ணில் வச்சுக்கலாம். ஹீட் எனர்ஜி வந்து அந்த இடத்துல வந்து கம்மியாகும் போது. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி கூட குளிக்கணும் உங்களை? எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கணும். யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை.